நம்மள நிறைய பேருக்கு ஜோதிடம் குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கிறதுக்காக பிரபல ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறைய பேர், எத்தனையோ பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த படிக்கிறதுலாம் தடை ஏற்பட்டுரும், காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போக முடியாமல் நின்றுவாங்க இல்லையா? இதற்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா? ஏன் அந்த மாதிரிலாம் தடைகள்லாம் ஏற்படுது? அதுக்கு வந்து பொதுவாக வந்து புதன் தான் கல்விக்கான கிரகம். புதன் கேது தொடர்பு இருந்தா, புதனுடன் பாதகாதிபதி சம்மந்தப்பட்டா, புதன் நீசப்பட்டு இருந்து ரெண்டாம் அதிபதியுடன் நீசப்பாக, ரெண்டாம் இட நீசமாக இருந்தா, அஞ்சாம் இட நீசமாக இருந்தா, ஸோ இதுக்கெல்லாம் நிறையா காரணங்கள் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் சனி புதன் சேர்க்கை இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, கரிய மால் அழகர், சனி கரியன், சனி கரியன், புதன் தான் மால், திருமால் அப்படின்னு பேர், மகாவிஷ்ணுன்னு பேர். கரிய மால் அழகர் அவர் ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னா மேசத்தில் இருக்குது, மேசத்தில் இருக்குது. மேசராசி சிம்பல் என்ன? ஆடு மாதிரி இருக்கு. ஆடா? சரி. அது ஆட்டுக்கு எத்தனை கால் இருக்கும்? நாலு கால். நாலு கால் இருக்குமா? நான் அவர் என்ன சொன்னேன்னா, நாலாட்டின் புதூர், சங்கரன் கோயில் பக்கத்தில் நாலு ஆடு புதூர், நாலாட்டின் புதூரில் இருக்கக்கூடிய கரிய மால் அழகரை போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலமாக செலக்ட் ஆகி வேலைக்கு போவீங்கன்னு சொன்னோம். அது வரைக்கும் எத்தனையோட ஃபெயிலியர் ஆயிருக்கார் அவர், வேலைக்கு போனார். ஸோ ஒரு ஒரு ரூட் இல்லை, படிப்புக்காக நிறைய பரிகாரம் இருக்குது. சில பேர் படிக்கட்டில் உட்காந்து படிக்க சொல்லியிருக்கேன், சில பேர் நடந்துக்கிட்டு படிங்கன்னுவோம். சனி படிக்கட்டு, புதன் கல்வி, ஸ்டெப்ஸில் உட்காந்து படிங்க. சனி நடைப்பயிற்சி, ஸோ நடந்துக்கிட்டே படிங்க. அது கிணறு இல்லாமல் பார்த்த இடத்துல போய் நடங்க, கிணறு இடத்துல நடங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த படிப்புக்காக அவங்க சிரத்தை அவங்களும் எடுக்கணும். நம்ம பரிகாரம் சொன்னால் அவங்க அதை செய்யணும், எடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று 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 ஒரே மாதிரி இருக்காது. ஸோ கல்வி தடைக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும், சொல்ல முடியாமலாம் இல்லை. புதன் சனினாலே சனி கரியன், புதன் மால் பெருமாள். ஸோ கரியமால் அழகர் நிறைய பக்கம் இருக்கார். கரியமால் அழகர் சென்னை பக்கத்தில் இருக்கார்னு நினைக்கிறேன். இங்கே அடித்தாலே வரும், கூகுளில் அடித்தாலே வரும், கரியமால் அழகர். இது மாதிரிலாம் சொல்கிறோம். அவருக்கு வந்து மேசத்தில் இருந்ததுனால நாலாட்டின் புதூர்னு எடுத்தேன். புதன் புதுமை இளமை அப்படிங்கிறது, புதனே அங்கே இருக்காரு, சனி அங்கே நீசமாக இருக்காரு. அது மேச வீடு, மேசத்துக்கு மேசம்னாலே ஆடு, ஆட்டுக்கு எத்தனை கால், நாலு. அது போய் எதில் இருக்குது? அஸ்வினியில் இருக்குது. அஸ்வினிங்கிறது கேது, அஸ்வினி நட்சத்திரம் வந்து நட்சத்திரத்துக்கு அதிபதியாக கேது. கேது எங்கே இருக்கும்? பாம்பு, புத்துக்குள்ளே இருக்கும். அப்போ நாலு ஆடு வந்து தன்னுடைய மடுவில் பால் சுரந்து வந்த பெருமாள் அவர். அதனால் நாலாட்டின் புதூர்னு எடுத்து அங்கே இருக்கக்கூடிய கரியமால் அழகரை பார்த்து வாங்கன்னா எக்ஸாம் பாஸு. நீங்கள் பச்சைங்களை கழுத்து போடுறாரு, இதுக்கு நான் காரணம் இல்லை. அந்த நேரம் என் மண்டைக்குள்ளே வரணும் இல்லை? கண்டிப்பாக அந்த நேரம் மண்டைக்குள்ளே உரைக்கணும் இல்லை. அப்போ கரியமால் அழகர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த ஜோசியிட்ட போய் பாருன்னு. அதுக்காக எந்த ஜோசியரும் யாரும் நான் தான் கெட்டிக்காரன்லாம் இல்லை, நான் தான் கெட்டிக்காரன்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஞானம் உண்டு. எனக்கு கொடுத்தாரு, நான் சொல்லினேன், அவர் நல்லா இருக்கார், அவ்வளோதான், நான் சொல்லலை. ஸோ இப்படிலாம் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு சிலருக்கு ரிப்பன் கட் பண்ண சொல்கிறோம், சில பேருக்கு பண ஓலையை கட் பண்ணி போட சொல்கிறோம், ஒருத்தர் ரப்பர் பேண்டை வரலில் மாட்டிட்டு போய் எழுதுங்கன்னு சொன்னோம், எக்ஸாம் முடிச்சோடனே இந்த ரப்பர் பேண்டை கட் பண்ணிடணும்னு சொன்னோம். ஸோ நிறையா பரிகாரம் வித்தியாசமாக இருக்கும், அந்த நேரம் வர்றது தான். இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல ஜோதிடர் பண்டித் விஜய் அவர்கள் நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் குறித்த சந்தேகங்களும் ரொம்பவே சிறப்பான முறையில் வந்து விளக்கங்கள் கொடுத்தாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு கீழே நாங்கள் ஒரு எண்கள் கொடுத்துருக்கோம், அந்த எண்களுக்கு நீங்கள் அழைத்து பேசிக்கோங்க.